வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு வகையான ராகி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேழ்வரகு வச்சு இன்ஸ்டன்ட் இட்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா புளிக்க வச்சு செய்கிற இட்லி, மூணாவது ரெசிபி ராகி முட்டையும் சேர்த்து ஒரு புட்டு. இது மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நீங்கள் டின்னராகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் மூணு டம்ளர் ராகி எடுத்திருக்கேன். மூணு டம்ளர் ராகி, ஒரு டம்ளருக்கு இட்லி அரிசி எடுத்துக்கேன். இந்த டம்ளர்லாம் எடுத்துருக்கேன். இது வந்து 100 ml கரெக்டாக பிடிக்கும். இந்த டம்ளரில் மூணு டம்ளர் முழு ராகி, அதே டம்ளரில் ஒரு டம்ளருக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து, இது வந்து ரெண்டையுமே ஒன்றாவே ஊறப்போட்டுடலாம். நான் வந்து வீடியோ காமிக்கணுங்கிறதுக்காக தனியாக ஊறப்போட்டு வச்சுருக்கேன். எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா பொங்குற உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம். ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொங்கி வந்துடும். அதனால் நல்ல பொங்குற உளுந்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் முக்கால் டம்ளர் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன் போல் போட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ராகி கல்வையில் அழுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும், தூசி அழுக்கு எல்லாமே. அதனால் ஒரு 5-6 தடவைனாலும் தண்ணி நல்லா கிளியராக வர அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான ராகியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தூசியெல்லாம் இருக்காது. இப்போ இதை வந்து 5 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது எல்லாமே நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரியே நல்லா நைஸாக ஆட்டிட்டு நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. 8 மணிக்கு கரைச்சி வச்சே ஒரு 7 மணிக்கெலாம் வந்து நல்லாவே புளிச்சு வந்துடுச்சு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பொங்கி ஊற்றுரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன பாத்திரமாக தான் எடுத்திருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் எப்படியும் பொங்கி ஊற்றுமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே வச்சுருந்தேன். இவ்வளோ மாவு வந்து அதில் பொங்கி ஊற்றிட்டு, அதனால் நீங்கள் மாவு கலக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுருவோம் பாருங்க, எவ்வளோக்கு உள்ளே ஃபுல்லாக அமைங்கிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெளியே வச்சுருந்தேன்னா இந்த மாவு எல்லாமே கீழே ஒழிஞ்சிருக்கும், வேஸ்ட்டாக போயிருக்கும். அதனால் நான் முன்னாடியே வந்து பெரிய பாத்திரமாகவே அடியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் எண்ணெய் தடவிட்டேன். நீங்கள் வந்து இட்லி துணியில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இதில் தான் ஊற்ற போகிறேன். மாவு கரைக்கும்போது ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே பொங்கி வந்துடும் நொறுநொறுன்னு. அதனால் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் கரைக்கணும் நம்ம. அதே மாதிரி புளிக்க வைக்கிற டைமும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், சிறுதானியங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே புளிச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கொடுத்தாலே அதுக்கு போதும். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா மாவு ரொம்ப அப்படியே புளிச்சு நொறுநொறுன்னு வந்துடும். அதே மாதிரி இது வந்து 1 யூஸ் தான், நீங்கள் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அரைக்கணும். இப்போ காலையில் நீங்கள் அரைச்சி புளிக்க வச்சுருக்கீங்கன்னா காலைல இட்லிக்கு நைட்டுக்கு தோசை அவ்வளோதான் ஊற்ற முடியும். அதுக்கு மறுநாள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, புளிப்பு ரொம்ப ஏறிடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா ஆவி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற ஸ்டாண்டை வந்து அதில் வச்சிடணும். இது வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். எப்பயுமே நார்மல் இட்லி மாவோட இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நேராகும். இப்போ அதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி, சாரி புதினா, கொத்தமல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சைமிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன துண்டு புளி, சின்னதாக இஞ்சி, இஞ்சி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். எப்பயும் போல் தாளித்து போட்டுக்கலாம். இப்போ இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாம். சாஃப்டாக வந்துருச்சு, எடுத்துடலாங்க. இப்போ இட்லி தட்டில் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனா தான் எடுக்க வரும். இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு அருமையான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வேறு எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின ராகி மாவு தான், அதை சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவு எடுத்தோம்னா 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாம்.
இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்புள்ளாத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலந்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். அரை கப்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருந்தும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கூட வெள்ளையை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் 2 சீரகத்தை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. மீடியம் சைஸாக 2 தக்காளி வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு சேர்க்கும்போது இந்த சாம்பார் வந்து திக்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் வந்து தண்ணி காய வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி வந்து காய வச்சு வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது ஓரம்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொடி பண்ணதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பொட்டுக்கடலை பொடி வந்து கரைச்சி வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சேர்த்ததும் நல்லா கெட்டியாகும். அதனால் தேவைப்பட்டால் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த சுடுதண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இருந்தால் சுடுதண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகிட்டே வரும். அதனால் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி பக்கத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க, டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே மாறிடும். இப்போ இது மீடியமான ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா அருமையாக வந்துருச்சு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அமர்த்திடலாம். இறக்க போயில் கொத்தமல்லியில் வந்து நல்லா நிறைய சேர்த்துக்குங்க, வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு அமர்த்திடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கலந்து வச்சுருந்த ராகி மாவு வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து ஈனோ பாக்கெட் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் இல்லாததாக வாங்கிக்கோங்க. இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வரும். வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சேர்த்ததுமே அந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். அதனால் நீங்கள் வந்து கெட்டியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இது பொங்கி வரையில இட்லி வந்து ரொம்ப அப்படியே அதாவது குண்டு குண்டாக வராது, தகடு மாதிரி போயிடும். அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பேட்டர் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கலாம்.
இப்போ எல்லா புளியிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம இட்லி தட்டு அதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 ஒரு 6 நல்லா வேகட்டும். இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இட்லி சூப்பராக இருந்துருச்சு. கை வச்சு தொட்டு பார்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம இட்லி எப்படி தொட்டு பார்ப்போமோ அந்த மாதிரி தொட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இட்லி தட்டை வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஸ்பூன் வச்சு எடுத்தாலே நல்லா அழகாக வந்துடும். கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஹெல்த்தியான இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஓட்ட ஓட்டையாக சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கையிலே நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் இன்ஸ்டன்ட் சாம்பாரும் இன்ஸ்டன்ட் இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். மாவு இல்லாத நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ராகியும் ரவையும் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும், ரொம்பவே சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியவும் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொரியாக நேரத்தில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் நீளமாக நேரத்தில் சேர்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடியாக நேரத்தில் பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வேற சேர்க்க போகிறோம், அதனால் காரம் வந்து பார்த்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா பொடியாகவும் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் சேர்ந்து பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது வந்து ஓரமாக ஒதுக்கி விடலாம். 2 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அது இவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து அடுப்பு நல்லா கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு பாதி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துடலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்சு எடுத்த ராகி புட்டு வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும். காலையில் வந்து ராகி புட்டு பண்ணேன். அதில் வந்து தேங்காயும் இனிப்பும் போடாமல் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன் பாதி, ஏன்னா எல்லாமே போட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த முட்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக கொத்தி விட்ருங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு நல்லா துருவிட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டேன். அருமையாக இருக்கும். இது நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த முட்டையை வந்து நல்லா அப்படியே பொரியாக கொத்தி விட்ருங்க. வேணும்னா நீங்கள் இன்னொரு முட்டை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் அருமையான
முட்டை கொத்து புட்டு ரெடியாயிருச்சு. எப்பயுமே இனிப்பு போட்டு செய்கிறது பதிலாக இந்த மாதிரி முட்டை சேர்த்து ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி கேட்பாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது மாதிரி நீங்கள் செய்யலாம், அருமையாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பொடியாக என்ன இருக்குன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அருமையான முட்டை கொத்து புட்டு ரெடியாயிருச்சு. எப்பயுமே இனிப்பு போட்டு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டை சேர்த்து ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. அடிக்கடி கேட்பாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது மாதிரி நீங்கள் செய்யலாம், அருமையாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.